Hi students, this is Alex here. In the video, let domestic electric circuits பத்தி பார்க்க போறோம். இப்போ power station ல இருந்து electricity produce ஆகுது இல்லையா? So அந்த produce ஆகுற electricity வந்து பாத்தீங்கன்னா power station ல இருந்து இது மாதிரி overhead cables and இது மாதிரி underground cables வழியாகவும் the electricity வந்து industrial consumers and domestic consumers க்கு reach ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் ஸ்கீம் ஆஃப் எ டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளையை நம்ம மெயின் பாக்ஸுக்கு கொண்டு வரணும். ஸோ மெயின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது ஓப்பன் வியூ. இதில் இருக்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபியூஸ் பாக்ஸ், இன்னொன்று வந்து மீட்டர். ஸோ இந்த ஃபியூஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து மீட்டர், இது வந்து ரீடிங்ஸ்லாம் வந்து நோட் பண்ணுறதுக்காக. இந்த ஃபியூஸ் ஒயர் ஆர் சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கு இல்லையா, இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். சப்போஸ் இப்போ வந்து கரண்ட் வந்து ஓவர்லோடாக வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கரண்ட் வந்து அந்த சர்க்கியூட் வந்து பிரேக் பண்ணும். அந்த சர்க்கியூட் பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். அது வந்து அட்ராக்டட் பை த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வென் எக்ஸஸ் கரண்ட் இஸ் பாஸ்டு. அப்போ என்ன ஆகணும், சர்க்கியூட் வந்து பிரேக் ஆகிடும். அது வந்து ப்ரொடெக்ட் தி அப்ளையன்சஸ். இது வந்து நம்ம ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒயர் வந்து சப்போஸ் இப்போ இந்த இடத்துல எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அது மெல்ட் ஆகி சர்க்கியூட் வந்து பிரேக் ஆகிடும். பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் ஒயர் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை மறுபடியும் மேனுவலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி டிடிஎஸ் ஜாப்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் தான் நம்ம இந்த சர்க்கியூட் பிரேக்கரை இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனில் நமக்கு டூ இன்சுலேட்டட் ஒயர்ஸ் வரும். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பிளாக். இந்த ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம லைவ் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பிளாக் கலர் இன்சுலேட்டட் ஒயர் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டொமஸ்டிக் வீட்டுக்கு வர்ற ஒரு கரண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கும். அதோட வேல்யூ வந்து 220 volts இருக்கும். இந்த ரெண்டு ஒயரும், அதாவது லைவ் ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயர், ரெண்டுமே வந்து இந்த மெயின் பாக்ஸில் ஃபியூஸ் இருக்க இடத்துல இது வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு கனெக்ட் ஆகும். அந்த மீட்டர்லேருந்து இது மெயின் சுவிட்சுக்கு கனெக்ஷன் போகும். இப்போ இந்த மெயின் சுவிட்சிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பரேட் சர்க்கியூட் வரும். ஒரு சர்க்கியூட் வந்து 5A ரேட்டிங், இன்னொன்று 15A ரேட்டிங். ஸோ ஒன்று வந்து 5A ரேட்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 15A ரேட்டிங். இந்த 5A ரேட்டிங் அண்ட் 15A ரேட்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த 5A ரேட்டிங்கில் நம்ம டியூப் லைட்ஸ், பல்ப்ஸ், ஃபேன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து லோயர் பவர் ரேட்டிங். இதுவே 15A ரேட்டிங்கில் ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிக் அயன், ஹீட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா higher power rating electrical appliances. So, இந்த டூ டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் எல்லா சர்க்கியூட்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா சர்க்கியூட்டுமே வந்து பேரலல் கனெக்ஷன் இருக்கும். அது ரெண்டு ரீசனுக்காக பேரலல் கனெக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஒரு சர்க்கியூட்டில் டிஸ்கனெக்ஷன் ஆச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அப்படின்னாலும் அது வந்து அதர் சர்க்கியூட்டை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ அதர் சர்க்கியூட் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் வந்து ஈக்குவல் வோல்டேஜ் பெறும். ஏன்னா இது பேரலல் கனெக்ஷன் இல்லையா, அதனால எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸில் வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் பொட்டன்ஷியல் 220-230 volts அந்த மாதிரி வரும். அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து 50 hertz. இப்போ இதே கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்ஏ, யூகே இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 110-120 volt with frequency 16 hertz இருக்கும்.
இவ்வளோ நேரம் பார்த்த இந்த கான்செப்டை நம்ம வந்து ஒரு சின்ன சர்க்கியூட் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த ஒயர், அதுக்கப்புறம் அது எப்படி ஃபியூஸில் வருது, அதுக்கப்புறம் மீட்டர், மெயின் ஸ்விட்ச், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன சர்க்கியூட் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இதில் ரெண்டு ஒயர் வரும் இல்லையா, ரெட் கலர், இது வந்து ஒரு லைவ் ஒயர். ஓகே, இது வந்து ஒரு ஃபியூஸ் பாக்ஸில் கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இது மாதிரி வரும். இன்னொன்று நியூட்ரல், இது பிளாக் கலர் ஒயர். ஸோ இந்த ஒயர் வந்து இப்படி வரும். இப்போ ஃபியூஸ் பாக்ஸுக்கு அடுத்தது இது ரெண்டும் வந்து எலக்ட்ரிக்கல் மீட்டரில் கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு ஒயரும் மெயின் சுவிட்சுக்கு போகும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ரெட் கலர் வந்து லைவ் ஒயர், பிளாக் வந்து நியூட்ரல் ஒயர். முதல்ல இந்த லைவ் ஒயர் வந்து ஃபியூஸ் பாக்ஸுக்கு போகும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு வரும், அடுத்தது மெயின் சுவிட்ச். இதிலிருந்து நமக்கு ஒவ்வொன்றா பேரலல் கனெக்ஷன்ஸில் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அதுமாரி இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேரலல் கனெக்ஷனாக வரும். நம்ம இதில் ஒரு ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு இதில் டிவி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு இதில் ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்த மெயின் இதிலிருந்து இது மாதிரி பேரலல் கனெக்ஷனாக இப்படி வருது. இந்த எல்லா அப்ளையன்சஸ்லேருந்தும் ஒரு எர்த்து ஒயர் வரும். ஸோ அந்த எர்த்து ஒயர் பார்த்தீங்கன்னா அதை நம்ம தனியாக எடுத்து ஒரு தனி கனெக்ஷன் வரும். இதில் கொண்டு வந்து இந்த இடத்துல கிரவுண்டிங் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக எர்த் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிரவுண்டிங் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட்டிங் பற்றி பார்க்கலாம். எப்போ ஓவர்லோடிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸை வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷன் பண்ணுறோம் டு தி சேம் பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணும்போது இது மாதிரி ஓவர்லோடிங் ஆகும். ஸோ இந்த சீரீஸ் கனெக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எக்ஸஸ் கரண்ட் ஆகும் அந்த சர்க்கியூட்டில். அதனால் சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்மிசபிள் லிமிட்டை விட கரண்ட் ஃப்ளோ வந்து எக்ஸீட் ஆகும். அதனால் அந்த ஒயர்ஸ்லாம் வந்து ஹீட் ஆகி சம்டைம் ஈவன் ஃபயரும் ஆகும். இதை தான் நம்ம ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் ஒயர் வந்து அந்த நியூட்ரல் பிளாக் கலர் ஒயரோட கான்டாக்ட் ஆகிடும். அப்படி கான்டாக்ட் ஆகிறது தான் நம்ம வந்து ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் அந்த இன்சுலேஷனில் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் அந்த ஒயர்ஸ்லாம் ஹீட் ஆகும், ஏன்னா லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அது வந்து இட் மே காஸ் ஃபயர் ஆல்சோ. ஸோ எய்தர் இந்த ஓவர்லோடிங் ஆர் ஷார்ட் சர்க்கியூட் எது ஏற்பட்டாலும் அந்த ஃபியூஸ் ஆர் சர்க்கியூட் பிரேக்கர் தான் வந்து அந்த சர்க்கியூட்டை கட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ அடுத்தது நம்ம எர்த்திங் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் இன்சுலேஷன் இருக்கிற மூணாவது ஒயர். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லைவ் ஒயர் ரெட் கலர் அண்ட் நியூட்ரல் பிளாக் கலர் பார்த்தோம் இல்லையா, அதோட இது வந்து கிரீன் இன்சுலேஷனோட ஒரு தேர்ட் ஒயர் இருக்கும். யூஸ்வலாக இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸோட மெட்டாலிக் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எர்த் ஒயரோட அதர் ரெண்டு பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து பரி பண்ணியிருக்கும். இந்த எர்த் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தை கொடுக்கும். அதனால் சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் லீக்கேஜ் ஆர் லைவ் ஒயர் வந்து பாடி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து இந்த எர்த் ஒயர் மூலமாக பாஸ் பண்ண வைக்க முடியும். அதனால அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் சேவ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் லைவ் ஒயர் பட்டிருக்கும் போது சப்போஸ் இப்போ நம்ம யாராவது அதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இட் வில் கிரியேட் எ ஷாக். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்தோம் அதை வந்து ஹியூமனை சேவ் பண்ணோம்.